ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 2022 எஸ்டே கப்பிள் ஸ்டாக் சேனல் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹோப்ஃபுல்லி எல்லாம் சேஃபாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கோவிட்னால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது இங்கே. ஸோ அதனால் நாங்கள் வெளியே போய் எங்கேயும் என்ஜாய் பண்ண முடியல நியூ இயரை. ஸோ அதனால் நாங்கள் சின்னதாக வீட்லேயே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அட்லீஸ்ட் இந்த இயர் இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் போய் நீங்கள் கிராண்டாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுவும் கடந்து போகும். ஸோ இப்போ நம்ம கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/4 கப் ஆஃப் பட்டர் எடுத்துக்கலாம். ஸோ 1/4 கப் பட்டர் எடுத்துருக்குறோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பட்டர் வந்து பீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டு எக் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் யூஸ் பண்ணல, சுகர் பதிலாக நான் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு கேன் ஃபுல்லாக கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கிறேன், அது வந்து ஃபுல்லாக ஊற்றுறேன். இப்போ வந்து நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி ரெட் வெல்வெட் கேக் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து பீட்ரூட் ப்யூரே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் ஃபுட் கலர்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, பீட்ரூட் ப்யூரே எடுத்து வச்சது கூட. நம்ம 1/4 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 teaspoon ஆஃப் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். வந்து செட்டாக வேணும், ஸோ அது வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் என்னென்ன போட்டுருக்கேன்னா இது பாதாம் போட்டுருக்கிறேன், கேஷ்யூ போட்டுருக்கிறேன், டேட்ஸ், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ். இது வந்து கிரேப் ஜூஸில் நான் சோக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வேறு ஏதாவது ஜூஸ் இருந்தால் நீங்கள் அதில் போட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours இது வந்து சோக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சோக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 கப் வந்து ஆல் பர்பஸ் பவுடர் போட்டுக்கிறேன், ஃப்ளோர் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கேக் ஃப்ளோர் இருந்துச்சுன்னா கேக் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நான் வந்து 1 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க, ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடயே நான் வந்து கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 tablespoons ஆஃப் கொக்கோ பவுடர், அதுவும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் இந்த லம்ஸ் இல்லாமல். நம்ம எக்கு பட்டர் அண்ட் கண்டென்ஸ் மில்க்கு நல்லா பீட் பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூடயே வந்து 1 teaspoon ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், ஏன்னா அது மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து மிக்ஸதும் ஃபுல் ரிமைனிங் எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது நல்லா
மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ வந்து இதல நம்ம ஆல்ரெடி प्रिபெயர் பண்ணி வெச்ச அந்த பட்டர் கர்ட் பட்டர் மில்க் வந்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வெச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் சோ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்டர் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் நல்லா கிரீஸ் பண்ணிரலாம் கிரீஸ் பண்ணிட்டே கிளாஸ் வந்து மேல அப்படியே தூவி விட்டுக்குங்க மேல போட்டாச்சு இப்போ வந்து நம்ம பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் வந்து இது வந்து இதுக்குள்ள போட்டுக்கங்க இது வந்து நல்லா டாப் பண்ணீங்க நல்லா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் நான் வந்து 400 ஃபாரன்ஹீட்ல வந்து ப்ரீ ஹீட் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த இது கேக் வந்து உள்ள பிளேஸ் பண்ணிரலாம் இப்போ வந்து 400 ஃபாரன்ஹீட்ஸ்ல 35 மினிட்ஸ் பேக் பண்ணிரலாம் இப்போ ஆல்ரெடி பேக் வெச்சிட்டோம் கேக் சோ கேக் பேக் ஆயிட்டு இருக்கு இப்போ அதுக்கான மேல நம்ம ஜஸ்ட் அந்த க்ரீம் அது வந்து प्रिபெயர் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வந்து 1/2 கப் ஆஃப் பட்டர் எடுத்துட்டேன் இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிரலாம் நான் அது கூட வந்து கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க sugar இருந்தா sugar யூஸ் பண்ணிக்கங்க कंप्लीट रेसिपी ना कंडेंस मिल्क यूस पड़ी तरह शुगर कंटेंट लेवल ना कुछ नहीं बदला शुगर यूस पड़ा जस्ट डिफ्रंट ट्रे पानी फर्स्ट टाइम इप्ली पड़े एपी वे वो स्पून वनिला एसेंस ना बीट पड़नों टाइमर मुड़ी बट नहीं टाइमर मुड़ी फर्स्ट चेक पड़ी को मॉइस्चरा केक वंदिरुचानु इप्पडी स्टिक्ल एदु वराम इरुक्कर मादिरि पाथुकुंग स्टिल स्टिक्किया इरुंजिदु इन्नोर 5 मिनिट्स अप्पडी बेक पण्णुंग इदु आर वच्चिरलाम नीங்க उडने पोय रिमूव पण्णिराதீங்க नल्ला कूल डाउन आउट अदु ओरु 1 आवर कूल डाउन आउटुम இங்க பாத்தீங்க நல்ல க்ரீமியா வந்திருச்சு நீங்க பாருங்க எப்படி க்ரீமியா இருக்கு இப்போ sugar syrup பண்ணிரலாம் நான் ஹாட் வாட்டர் கொஞ்சம் போட்டுட்டேன் அதுல வந்து 1 ஸ்பூன் sugar போடுங்க இப்போ வந்து எல்லாமே ரெடி சோ ஒன்ஸ் நம்ம கேக் வந்து கூல் டவுன் ஆன உடனே நம்ம இத டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சலாம் நல்லா சாஃப்ட்டா இருக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ரெண்டு பீசா கட் பண்ணிரலாம் ஊத்திக்கங்க இப்போ வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்ட்டா இருந்துச்சு சோ நாங்க அது வரை டைம் வேற போயிட்டே இருந்ததுனால நான் வந்து கட் பண்ணி ஃபைண்ட் அந்த ஃபார்மால் இருக்க க்ரீம் அப்ளை பண்ணலாம்னு கட் பண்ணேன் பட் எல்லாமே அந்த ஹார்ட்டா இருக்கறதால கொலாப்ஸ் ஆயிடுச்சு சோ அதனால தான் கேக் வந்து கொலாப்ஸ் ஆயி அந்த க்ரீம் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு சோ நாங்க 12:00 ஆயிடுச்சுன்னு சிக்க சிக்கமா ரெடி பண்ண போனேன் பட் கொஞ்சம் டிசாஸ்டர் ஆயிடுச்சு கொஞ்சம் நிறையவே டிசாஸ்டர் ஆயிடுச்சு சோ நீங்க வந்து இந்த தப்பு பண்ணாதீங்க நீங்க வந்து நல்லா கேக்க கூல் டவுன் பண்ணி அப்புறமா நீங்க வந்து இந்த க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணுங்க சோ நாங்க இந்த 12:00 வந்து सेलिब्रेट பண்ணனும் கட் பண்ணனும்னு நினைச்சி இப்படி பண்ணோம் பட் லிட்டில் டிசாஸ்டர் லிட்டில் எல்லாம் மோர் டிசாஸ்டர் ஆயிடுச்சு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த ஒரு கேக் சாப்பிட கூடிய சிக்கி எல்லாம் பேசி எல்லாம் சூப்பரா இருக்கு ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி எல்லாரும் வந்து நியூ இயரை பயங்கரமாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் சேஃபாக கொண்டாடுங்க வெளியே போய் கொண்டாடுறீங்கன்னா மாஸ்க் போட்டு கொண்டாடுங்க நாங்கள் கேக் வீட்டிலேயே கேக் செஞ்சு கேக் சாப்பிட்டு கொண்டாடுறோம் நாங்கள் கேக் சாப்பிடுங்க ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிமேன் வெல்கம் டு 2022 நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்து சேஃபாக கொண்டாடுங்க நெக்ஸ்ட் இயர் வந்து கிராண்டாக கொண்டாடிக்கலாம் ஸோ பி சேஃப்
கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களே பாத்தீங்களா எவ்வளவு அலப்பற பண்ணி நாங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம்னு. கொஞ்சம் கேக்கு சொதப்பினாலும் ஆனால் டேஸ்டெல்லாம் செமையாக வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம் வீட்டுக்குள்ளே இருந்தே. அதே மாதிரி நீங்களாம் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோ வந்து நோட்டிஃபை ஆகும். நீங்கள் புதுசாக பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.